ஹாய் விவர்ஸ், பிக் பாஸ் சீசன் 3 நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஆர்ப்பாட்டமாக 2 வாரங்களை கடந்து 3வது வாரத்துக்கு வந்திருக்கு. வந்த சில தினங்கள்லேயே யாருக்கும் யாரோடையும் சண்டை வராமல் இல்லை, முக்கியமாக பெண்களுக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வனிதா தான். அவங்க டாமினேஷன் தான் அங்கே அதிகமாக இருக்குது. அது பிக்பாஸ் ஹவுஸா இல்லை வனிதா ஹவுஸான்னு கன்ஃபியூஸ் ஆயிடணும். பார்க்குற நமக்கே தெரியுது, எல்லார்கிட்டேயும் வனிதா ஒவ்வொரு மாதிரி பேசி டீம் செட் பண்ணுறான், சண்டை மூட்டி விடுறா, பிடிக்காதவங்களை கார்னர் பண்ணுறா, யாரையும் மதிக்கிறதும் இல்லை. ஆனாலும் இந்த ஷெரின், ரேஸ்மா, சாக்ஸி இவங்க எல்லாம் வனிதா சொல்கிறது தான் கரெக்டு, வனிதா என்ன பண்ணாலும் ரைட்டுன்னு ஜாலரை அடிச்சிட்ருக்காங்க. மீராவை ஃபைட் பண்ணி கார்னர் பண்ணாங்க, அப்புறம் மது. இப்போது மீராவை கேங்கில் சேர்த்துட்டு அபியை வெளியே அனுப்புகிற மாதிரி தெரியுது. ஆனால் சாக்ஷி இன்டென்ஷன் என்ன சொல்லுதுன்னா, மீரா வனிதாவை அவங்க கிட்டேருந்து பிரித்து அவ கூட சேர்த்துக்க ட்ரை பண்ணுறா. இதை எப்படியாவது முறியடிக்கணும்னு ஷெரின் கூட பிளான் வேற. எங்கே போய் சொல்கிறது, இவங்களுக்கு நிஜமாகவே புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? அபி கூட வனிதா சண்டை போடும்போது தர்ஷன் சப்போர்ட்க்கு வந்தான். அப்போது இந்த விஷயத்தில் நீ வராத, வயசுக்கும் அனுபவத்துக்கும் மரியாதை கொடுன்னு சொன்னாங்க. ஆனால் இதே வனிதா அபி மதுக்கு ஓட் பண்ணாமல் மீராக்கு ஓட் பண்ணும்போது ஃபாத்திமா சப்போர்ட்க்கு வந்தப்போ, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, தேவையில்லாமல் ஏன் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொன்னாங்க. அப்போது எங்கே போச்சு இந்த வயசும் அனுபவமும்? ஒருவேளை ஃபாத்திமாவங்களை விட அதிகமாக என்னவோ. வனிதா, அனுபவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வனிதா பிக்பாஸ் ஹவுஸ் இன்னும் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ரைட் பண்ணுங்கள். அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல்